அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து உமா மகேஸ்வரி. கோவில்பட்டியிலேருந்து வரேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய கணவன், என் மகன், மகள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம். நிறைய பேசணும்னு நினச்சேன். அதாவது இறைவன் எவ்வளவு எளிமையானவன் அப்படிங்கிறத நம்ம குருஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரம்மாண்டங்களை நிகழ்த்தியவர் நமது குரு. உதாரணத்துக்கு நான் என்னோட இதில் நடந்ததை சொல்கிறேன். போன மாதம் 7ஆம் தேதி கோவில்பட்டியில் என்னுடைய தம்பி வந்து பேர் குரு ராமச்சந்திரன், அவர் மூலமாக தான் இந்த குரு வந்து எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வாங்க, நாங்கள் ஒரு 30 பேரை ஏற்பாடு பண்ணி, இதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு 30 பேர் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அதில் இன்று வரை 20 பேருக்காவது நான் நிறைய நல்ல விஷயங்கள், அவங்களால நினைக்க முடியாத அளவு விஷயங்கள் நடந்து அதை அந்த குரூப்பில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் புதுசாக வந்தவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக அது இங்கே எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, உடனுக்குடன் என்னென்ன நடக்குங்கிறத. இப்போ நான் என்னுடைய இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, என் குடும்பத்தில் கூட நான் இன்னும் எதையுமே சொல்லலை. அதே இன்னும் ஏன் எளிமையானவர் நமது குருஜி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, எந்த குரு, நீங்கள் யாரை வேணாலும் மீட் பண்ணுங்கள், எந்த யோகாவுக்கு போங்க, எங்கே வேணாம், ஃபோன் அடித்த 2வது ரிங்கிலேயே குரு எடுத்துருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும், எவ்வளோ நியூஸ் அவங்க பார்ப்பாங்க, ஆனாலும் நம்ம எளிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குரு நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அடுத்தது என்னோடய பையன், என்னோடய பையன் வந்து BEEEE படிச்சுட்டு அதுக்கடுத்து மில்லிங் கோர்ஸ், இந்த கோதுமையிலேருந்து ரவை மைதா இதெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த மில்லர்னு சொல்லுவாங்களே, அந்த கோர்ஸை வந்து மைசூரில் படிச்சுட்டு வந்தாப்ல. சிங்கப்பூரில் ஒரு இடம் கிடச்சிது, வேலைக்கு கிளம்புற டைம் வரைக்கும் கிடச்சிரும்னு நினப்போம், கிடைக்கல, அது மிஸ் ஆகிட்டு. செகண்ட் டைம் இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தான் வேலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு, ஆனால் போக முடியல. இந்தியாவிலே 4 பேரை செலக்ட் பண்ணாங்க, ஆனால் அவனால் போக முடியல. அப்படி அவன் வந்து அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகி, கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கோவப்படுவான். அப்புறம் நான் வந்து நல்லா சாமிலாம் கும்பிடுவேன், எனக்கு தெரியும் சரி நம்ம ஏதோ சில கர்மாக்களால் அது தள்ளி போகுது அப்படின்னு நான் நினப்பேன். ஆனால் அவனுக்கு சின்ன வயசு தானே, அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவன் ஒர்க் பண்ணுறது இங்கே இருக்கிற அன்னூர் பக்கத்தில் இருக்குது பிரசன்னா ஃப்ளவர் மில்னு, அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்பல, அப்போ என் தம்பி அங்கே குரு ராமச்சந்திரன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அங்கே கோவில்பட்டியில் குருஜி போட்ட அந்த யோகா கிளாஸ்க்கு வர சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டான். அந்த வந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் இன்றைக்கி அவன் நின்னான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்து அதை அட்டன் பண்ணி, சொல்லப்போனால் இதை 100%க்கு 100% கரெக்டாக செஞ்சோமா, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அட்டன் பண்ணோம், நானும் என் பையனும், என் பொண்ணு எங்கள் சாராலையும் அன்றைக்கி அந்த சிச்சுவேஷன் அட்டன் பண்ண முடியலை, அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணுறோம், அவங்க ரெண்டு பேருக்காக நாங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். அப்போது வந்து அட்டன் பண்ணால் செஞ்சோம், அவனும் செஞ்சான், நானும் செஞ்சேன், அவனுக்காக அவனும் ப்ரே பண்ணால், அவனுக்காக நானும் ப்ரே பண்ணேன். இப்போ என்ன அப்படின்னா, ஃபாரினே போயிருந்தால் கூட கிடைக்க முடியாத அளவு ஒரு வேலை, அதே அளவு சம்பளம், உள்ள பெங்களூரில் வீடு காரு எல்லாம் கொடுத்து அந்த வேலையும் கொடுத்து அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து குறைஞ்சது 7 to 10 இயர்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பொசிஷனே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை அது கிடைச்சதுக்கானதையும் சொல்லிடுறேன், இதுதான் மிகப்பெரிய மிராக்கிள். எப்படின்னா, எங்களுக்கு இந்த யோகாவை அறிமுகப்படுத்தியவர் பெயர் என் தம்பி தான், குரு ராமச்சந்திரன். அடுத்தது எல்லா வேலைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம், இந்த வேலைக்கு நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. அவன் பாட்டு இதில் இந்த வேலையில் சேர்ந்து, இந்த பிரசன்னா ஃப்ளவர் மில்லில் சேர்ந்து 5 மாதம் கூட ஆகலை. ஒருத்தர் வந்தார், அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜர், அவர் பேர் குரு ராஜ். எவ்வளோ ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்கள், அவர் பேர் குரு ராஜ். அவர் வந்து அவனுடைய திறமையை அவர் ஏற்கனவே பார்த்துருக்கார் இல்லையா பல இதில் பார்த்து, தம்பி இந்த மாதிரி பெங்களூரில் ஒரு நல்ல ஒரு ஜாப் இருக்குது வாங்கன்னு கையோடு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு மில் ஓனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, அப்போவே ஆன் த ஸ்பாட் இன்டர்வியூ முடித்து உடனே அவங்க இது பண்ணிட்டாங்க. அடுத்தது எங்களுக்கு கொடுத்த குரு. அப்போ எல்லாமே எப்படின்னு பாருங்கள், கூட்டிகிட்டு வந்தது குரு ராமச்சந்திரன், எங்களை வேலைக்கு கூட்டிகிட்டு போனது குரு ராஜ், எங்களுக்கு இந்த கிரியா யோகாவை கற்றுக் கொடுத்தது நம்ம குருஜி. என்ன ஒரு ஒரு கோயின்சிடன்ட், என்னால் அதை நினச்சே பார்க்க, ஏன்னா நாங்கள் எதுக்குமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம்னே. அவன் வந்து இப்போ என்னென்னா, நீ சாமியை சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேம்மா, நீ குருஜி என்ன சொன்னாலும் கேட்பேன்,
அப்படிங்கிற அளவுக்கு மாறினது. உண்மையிலே இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுனே தெரில, அது அவ்வளோ ஒரு பெரிய மிராக்கிள், எனக்கு அந்த சொல்லவே முடியல. அடுத்து அதுலேயும் ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கிடச்சிருந்தும் அது கொஞ்சம் தடங்கலான மாதிரி இருந்தது. அப்புறம் குருஜிக்கு ஃபோன் பண்ணுவோம், ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம் பாருங்கள், அது மாதிரி குருஜி இன்னும் ஃபோன் வரல குருஜி குருஜி. ஆனால் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு பொறுமையாக, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, பௌர்ணமிக்குள்ளே வந்துடும்மா, அது நாங்கள் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, அப்போ ஒரு பயம் இருக்கும்ல யாருக்குமே ஒரு அதானே, ஒன்றும் கவலைப்படாதீங்க பௌர்ணமிக்கு முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ரெண்டு நாள் கழித்து ஒரு நைட்டு 11 மணிக்கு நம்பர் இல்லாட்டா கூட என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி, அவர் இப்போ துபாயில் இருக்கிறாரு, ஃபோன் பண்ணி அந்த பையனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லி ப்ரேயும் பண்ணி, கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அந்த திருச்செந்தூரில் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் வந்து கரெக்டாக அந்த ஆர்டர் கையில் வந்துட்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எல்லாமே ஓகே ஆகிட்டு, நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன் வந்துட்டு அப்படின்னா 10,000 ரூபாய் நம்ம வந்து எங்கே கொடுக்கணும், அன்னதானத்துக்கு கொடுக்கணும்னு நானாக என் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். இது நான் யார்கிட்டையுமே சொல்லலை, குருஜி வந்து சொல்லிவிட்டு ஆர்டர் கிடச்சிட்டு குருஜி அப்படின்னோம். குருஜி உடனே அப்போ 10,000 ரூபா அன்னதானத்துக்கு கொடுக்கலாமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஷாக்குன்னு ஏன்னா இது வரைக்கும் நல்லா யோசிங்க, ஒருத்தரையுமே குருஜி கம்பல் பண்ணவே மாட்டாங்க. இப்போ கூட உங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்ன, வாங்கணுன்னா வாங்கலாம், இன்றைக்கி வாங்கணுன்னா வாங்கலாம், எப்போ வாங்கினாலும் வாங்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட குருஜி யாரையும் சொல்லவும் மாட்டாங்க, கம்பல் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் குருஜி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அன்னதானத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கலாமாம்மா அப்படின்னாங்க. அது எப்படி என்னுடைய மனதை வாசிப்பது போல இருந்தது அந்த வார்த்தை. உண்மையிலே எனக்கு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய மிராக்கிள். அதாவது நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு மண்டபம் பிடிச்சிருக்கோம், இதை வந்து பண்ணுறோம், நம்ம ஒரு யோகான்னு வந்து நம்ம எத்தனையோ யோகா பார்த்துட்டோம், ஈஷா யோகா எல்லா யோகாவும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எழுதப்பட்ட விதி அதுதான் நம்மளை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு. அவ்வளவு ஈஸியாக வரவே முடியாது. அடுத்தது நானும் என் பையனும் வந்தோம். அன்னைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் சாருக்கும் என் பொண்ணுக்கும் உள்ளூரில் நடக்குது, 5 நிமிஷம் வண்டி எடுத்துகிட்டு போனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் வர முடியல. சரி இப்போ வரலான்னு பார்த்தா, போன சனிக்கிழமை நாங்கள் ஆக்சுவலாக 6 மணிக்கே கிளம்பி இங்கே ஒரு ரிலேஷன் வீட்டில் வந்து தங்க வேண்டியது, ஆனால் வர முடியாமல் ஈவினிங் அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க்கு முடித்து 7 மணிக்கு அப்புறந்தான் அங்கேருந்து கார் எடுத்து இங்கே வந்து சேரும்போது 12 மணிக்கு மேலே ஆகிட்டு, ஆனாலும் விடக்கூடாது அப்படின்னு மல்லு கட்டி தான் இப்போ என் பொண்ணையும் பையனையும் அவங்களுக்கு என்ன நிறைய ஒரு அந்த கர்மாக்கள் பிடிச்சி இழுக்குது, வர விடாமல் நான் விடக்கூடாதுன்னு இழுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்காக நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த செகண்ட் கிளாஸையும் அட்டன் பண்ணுறதும் இல்லாமல், நான் என்ன காரணம்னா இதை நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பாக அடுத்து இன்னொரு, ஏன்னா நிறைய மிராக்கிள் இருக்குல்ல, அடுத்து 7ஆம் தேதி நான் கரெக்டாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். 7 நவம்பர் கோவில்பட்டியில் கிளாஸு நானும் என் பையனை அட்டன் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுன்னு சொன்னது 28 நவம்பர் கரெக்டாக. இப்போ குருஜி சொன்னாங்க இல்லையா, 21 நாளில் உங்களுக்கு அந்த மேஜிக் நடக்கும், நடந்தே தீரும். நான் அதை நம்பவே இல்லை. என் பையன் ஃபோன் பண்ணி சொல்லும்போது, அம்மா அப்பாயின்மெண்ட் 28ஆம் தேதி நவம்பர் 28, இத்தனைக்கும் குருஜி அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுருப்போமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம்பிக்கை, நம்மளாம் எவ்வளவோ படிச்சிருப்போம், எம்எஸ்சி எம்ஃபில் என்னென்னமோ படிச்சிருக்கோம், ஆனால் இதில் படிப்பு அறிவு முக்கியம் இல்லை, நம்பிக்கை நம்மளால் முடியும் குருஜி சொல்கிறத நம்பணும், அப்படியே சிறுபிள்ளைத்தனமாக நம்பணும், நம்பி இதில் இறங்கி உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் உடல் எவ்வளவு ஒத்துழைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த நம்பிக்கை முக்கியம். கண்டிப்பாக குருஜி சொன்ன மாதிரி 21 நாளில் மிராக்கள் நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கும் குருவுக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள், கோடானு கோடி நன்றிகள்.